அனைமரியின் அன்பார்ந்த பிள்ளைகளே, 1861 ஆண்டு மே மாதம் 15 நாள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தன்னுடைய மாணவர்கள் உறங்க செல்வதற்கு முன்பாக டான் போஸ்கோ அவர்களிடத்திலே இரவு உரையாற்றுவது வழக்கம். அப்படி அன்றும் இரவு உரையாற்றுகின்ற பொழுது டான் போஸ்கோ சொன்னார், நாம் எப்போதும் இறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். திடீரென்று என்ன வேண்டுமானாலும் நிகழலாம். எதிர்பாராத நிகழ்ச்சிகள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். உதாரணமாக, திடீரென்று நமக்கு நம்முடைய இதயம் நின்று போகலாம். ஒருவேளை இடி மின்னல் போன்ற பேர் ஆபத்துக்கள் நிகழலாம். என்ன நடந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றால் நாம் இறப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று டான் போஸ்கோ சொன்னார். மாணவர்கள் எல்லோரும் உறங்குவதற்காக தன்னுடைய படுக்கை அறைகளுக்கு சென்றார்கள். புனித அலோசியஸ் படுக்கை அறையிலே மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதற்கு முன்பாக 7 அருள் நிறைந்த மரிய ஜபத்தை ஜபித்துவிட்டு உறங்க செல்வார்கள். அவ்வாறன்று 7 அருள் நிறைந்த மரிய ஜபத்தை ஜபித்து முடித்தார்கள். முடிக்கின்ற வேளையிலே அங்கிருந்த அருள் சகோதரர் ஜான் பொனேத்தி என்பவர் மாணவரிடத்தில் சொன்னார், எந்த ஆபத்தும் நமக்கு நிகழாதவாறு நாம் அன்னைமரியாளின் துணையை சிறப்பான விதத்திலே நாடி இன்னும் 3 அருள் நிறைந்த மரிய ஜபத்தை நாம் ஜபிப்போம் என்று சொன்னார். இந்த புதுமையை மாணவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னடா திடீரென்று இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லி எல்லோரும் ஒரு பார்த்தாலும் அருள் சகோதரர் சொல்லிவிட்டதனால் அவர்கள் மிகுந்த பக்தியோடு அந்த 3 அருள் நிறைந்த மரிய ஜபத்தையும் ஜபித்துவிட்டு எல்லோரும் உறங்கச் சென்றார்கள். 11 மணி வரைக்கும் டான் போஸ்கோவால் உறங்க முடியவில்லை. அவர் இங்கும் நடந்து கொண்டிருக்கின்றார். சரி, ஏதாவது வேலை செய்யலாம் என்று போய் அமர்ந்து ஏதோ வேலை செய்யலாம்னு நினைக்கின்றார். ஆனால் அதையும் செய்ய முடியவில்லை. கண் எரிச்சலாக இருக்கிறது. சரி என்று ஏறக்குறைய 12 மணி அளவில் டான் போஸ்கோ உறங்க செல்கின்றார். டான் போஸ்கோ உறங்க சென்ற பிறகு 12:30 மணி இருக்கும். திடீரென்று ஒரு மிகப்பெரிய இடி அதோ அவர் இருந்த அந்த இல்லத்தின் மீது விழுந்தது போன்ற மிகப்பெரிய ஒரு சத்தம். பேர் இறைச்சலுடன் காற்று வீசுகிறது. அங்கே மின்னல் பளிச்சென்று எல்லோருடைய கண்களையும் பார்வை இழக்க செய்கின்ற அளவுக்கு அந்த மின்னல் வெட்டுகிறது. திடீரென்று ஆங்காங்கே இருந்த பொருள்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்கின்றன. டான் போஸ்கோவுடைய அறையிலும் இப்படித்தான் நடக்கின்றது. டான் போஸ்கோவுடைய அறையிலிருந்து மேலிருந்து சில கற்கள் கீழே விழுகின்றன. டான் போஸ்கோ படுத்திருந்த அவருடைய படுக்கை ஒரு 3 அடி உயரத்திற்கு அது மேலே தூக்கி பிறகு சுவற்றுக்கு நேராக வீசி எறியப்படுகின்றது. இறுதியிலே ஒரே இருள் மயமாக மாறிவிடுகின்றது. என்ன நடக்கிறது என்று டான் போஸ்கோவுக்கு தெரியவில்லை. எங்கே இருக்கிறோம் என்று கூட தெரியவில்லை. ஒருவேளை நாம் அந்த கட்டிடத்தினுடைய அடுத்த மாடிக்கு கீழ் மாடிக்கு நாம் சென்று விட்டோமோ என்று அஞ்சு தகுந்த அளவுக்கு அது நிகழ்ந்தது. டான் போஸ்கோ பொறுமையாக கைகளை பார்க்கின்றார். எங்கே இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாத சூழலிலே அங்கே சில கற்கள் எல்லாம் கிடக்கின்றன, பொருள்கள் எல்லாம். டான் போஸ்கோ தன்னுடைய படுக்கையிலிருந்து கீழே தரையிலே கிடக்கின்றார். அவர் பிறகு மெதுவாக ஒரு சோற்றை பற்றி கொண்டு அங்கே பார்த்தால் அங்கே ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்திற்கு பக்கத்திலே தீர்த்தம் இருக்கிறது. அதை எடுத்து டான் போஸ்கோ ஜெபிக்கின்றார். அனைமரியே, மீமினுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்திருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். பிறகு அங்கிருந்த மணியை அவர் இழுக்க பக்கத்து அறையிலிருந்து மாணவர்கள் ஓடி வருகிறார்கள். இருவர் டான் போஸ்கோவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று சொல்லி அவர்கள் ஓடி வந்து பார்க்கிறார்கள். டான் போஸ்கோ நிலையை அவர்கள் பார்க்கிறார்கள். மிக மோசமான சூழலில் டான் போஸ்கோ இருக்கிறார். ஆனாலும் அவர் இதை பற்றியும் மிகுந்த அலட்டல் இல்லாமல் அவர் அவரிடத்திலே உரையாடுகின்றார். இதற்கு அவருடைய அறைக்கு மேலே இருந்த அறையில்தான் மாணவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ போய் பாருங்கள் என்று சொல்கிறார். அங்கே போய் பார்த்துவிட்டு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், டான் போஸ்கோ மேலே இருந்த அறையினுடைய கட்டிடமும் இடிந்துவிட்டது. நிறைய மாணவர்கள் இடிபாடுகளில் இருக்கின்றார்கள். நிறைய பேர் இறந்திருப்பார்களோ என்று கூட பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
திரும்பவும் போய் பாருங்கள் என்ன நிகழ்ந்தது என்று பாருங்கள் என்று சொல்கிறார். போய் பார்த்துவிட்டு மாணவன் வந்து ஓடி வந்து மேலிருந்து வந்து சொல்கிறான், டான் போஸ்கோ எப்படியும் ஒரு 15 மாணவர்கள் அது இறந்து போயிருப்பார்கள் என்று சொல்லி டான் போஸ்கோ சொன்னார், இல்லை எது நடந்திருக்காது, நீ போய் திரும்பவும் பார் என்று சொல்கிறார். அவன் போய் வந்து சொல்கிறான், ஒரு 6 மாணவர்களாவது இறந்திருப்பார்கள் நினைக்கின்றேன் டான் போஸ்கோ என்று சொல்கிறான். இல்லை திரும்பவும் நீ போய் பார், அப்படியெல்லாம் எதுவும் நிகழ்ந்திருக்காது என்று சொல்கிறார். திரும்பவும் போய் அவர்கள் ஒவ்வொரு மாணவராக அவர் விளக்கை எடுத்து கொண்டு போய் பார்க்கின்றார்கள். என்ன ஆச்சரியம், எல்லா மாணவர்களுமே பாதுகாப்பாகத்தான் இருந்தார்கள். அன்னை மரியாள் உண்மையாகவே இன்று நம்மை எல்லாம் பாதுகாத்திருக்கின்றார். இந்த இரவிலே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலிருந்து இறைவனும் அன்னை மரியாவும் நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொல்லி டான் போஸ்கோ எல்லா மாணவர்களோடும் சேர்ந்து அந்த இரவிலேயே நன்றி கீதத்தை பாடினார். பிறகு எல்லா மாணவர்களும் ஆலயத்திற்கு செல்ல அங்கே போய் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாணவர்கள் ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு யாருமே தூங்கவில்லை. காலையில் 5 மணிக்கெல்லாம் மாணவர்கள் விளையாட்டுத் திடலில் இருந்தார்கள். மற்ற அறைகளில் தூங்கி கொண்டிருந்த மாணவர்கள் வந்து பார்த்து, என்னாச்சு இவ்வளோ விரைவிலேயே இந்த மாணவர்கள்லாம் கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தபோது தான் அந்த இரவு என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து டான் போஸ்கோவையும் அந்த குறிப்பிட்ட படுக்கை அறையில் இருந்த மாணவர்களையும் இறைவன் எவ்வாறு காப்பாற்றினார், சகாய அன்னை எப்படி காப்பாற்றினார் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி செலுத்தினார்கள். அப்பொழுது சிலர் சொன்னார்கள், டான் போஸ்கோ இவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து நமக்கு நிகழ்ந்திருக்கின்றது, எனவே நாம் நம்முடைய கட்டிடத்தின் மேலே மின்னல் நம்மை தாக்காதவாறு நாம் அந்த கருவியை நாம் பொருத்த வேண்டும் என்று சொல்கின்றார். டான் போஸ்கோ சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான், மின்னல் நம்மை தாக்காதவாறு நாம் ஒரு கருவியை அங்கே வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி நாம் மின்னல் தாக்காத அந்த கருவியை நாம் பொருத்தப் போவதில்லை, மாறாக அன்னை மரியாள் தான் நம்மை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்தாள், எனவே அவளுடைய சுரூபத்தை நாம் இந்த கட்டிடத்தின் மேல் பகுதியிலே நாம் வைப்போம் என்றால் அவளை மீறிய சக்தி எதுவுமே இல்லை, அவளை மீறி நமக்கு எந்த துன்பமும் எப்பொழுதும் வந்துவிடாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன். அவள்தான் நம்மை காப்பாற்றினார். அவளை நாம் மறந்துவிட்டு வேறொரு கருவியை நாம் பொருத்தினோம் என்றால் அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி என்ன, அவள் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்று என்ன என்று கேள்வி கேட்டார். அதைத்தான் டான் போஸ்கோ செய்தார். அன்னை மரியாளின் சுரூபத்தை அந்த கட்டிடத்தின் மேலே வைத்து இவள்தான் இடிதாங்கி நம்மை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாக்க வல்லவள் அவள்தான் என்று சொல்லி டான் போஸ்கோ எல்லோரிடமும் மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு நன்றி பெருக்கோடு கூறினார். அன்பார்ந்தவர்களே, எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றவர் அன்னை மரியாள் தான். நாம் இறப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். டான் போஸ்கோ அதைத்தான் அடிக்கடி தன்னை மாணவர்களிடத்தில் வலியுறுத்தினார். இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் இறப்பை எந்த நேரத்திலும் சந்திப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த நோய் தொற்று காலத்திலே பலருடைய இறப்பு நம்மை எல்லாம் நிலைகுலைய செய்கின்றது. நமக்கு நன்கு அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் இறக்கின்ற செய்திகளை கேட்கின்ற பொழுது நாம் அதிர்கின்றோம், அதிர்ச்சி அடைந்து போகின்றோம். இறைவன் மீது நாம் தொடர்ந்து, அன்னை மரியாளின் மீது தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்துவோம். நிச்சயமாக எல்லா விதமான சூழல்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த அன்னையை நாம் நெருங்கி வருவோம், அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் உடனிருந்து பாதுகாத்து அரவணைத்து ஆசிர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரோடும் இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.